உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. அனைவருக்கும் வணக்கம். தொரப்பாடி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பேசுகிறேன். எங்கள் பள்ளியிலே 23/4/2022 சனிக்கிழமை நடந்த அந்த சம்பவம் இனி நடக்கக்கூடாது. மேலும் அதற்காக நாங்களும் கடுமையாக உழைத்து மாணவருடைய நலனுக்காக நாங்கள் பெரிதும் பாடுபடுவோம், பாடுபட்டு கொண்டு தான் இருக்கிறோம், இனியும் நிச்சயமாக பாடுபடுவோம் என்ற நிச்சயத்திலே மாணவ செல்வங்களுக்கு நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அன்பின் பொய்யாமொழி அவர்கள் மாணவர்களுக்காக கவுன்சிலிங் கொடுப்பதாகவும் மாணவர்களை நன்னிலைப்படுத்துவதற்காக ஆசிரியர்கள் பெருமுயற்சி எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அத்தகைய நிலையில் நாங்களும் பெரிதாக முயன்று மாணவர்களை இனி வரும் காலங்களில் ஒரு நல்ல மாண்பு உடைய மாணவனாக ஆக்குவதற்கு முயற்சி செய்வோம். எங்கள் பள்ளியிலே ஒரு 12 பேர்கள் இத்தகைய நிலையில் இருந்தாலும் கூட அந்த மாணவர்களை நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே மாணவ செல்வங்களே, உங்களிடத்திலே எதிர்காலம் இருக்கிறது, நீங்கள் எதிர்காலத்திலே சிறப்புற வாழ வேண்டும். எனவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழித்து கொள்ள வேண்டாம் என்பதை நான் தெளிவோடு உங்கள் மத்தியில் எடுத்து சொல்ல ஆசிக்கிறேன். வாழ்க்கை என்பது அது ஒரு முறைதான். எனவே அந்த வாழ்க்கையை நீங்கள் எழுந்துவிடாதீர்கள். மாணாக்கர்களாகி நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை நினைத்து பாருங்கள், உங்களுடைய குடும்பச் சூழலை நினைத்து பாருங்கள். நீங்கள் எப்படி எதிர்காலத்திலே வாழப்போகிறீர்கள் என்பதையும் நீங்கள் நினைத்து பார்த்து அதற்கேற்றாற்போல, இது போட்டி நிறைந்த உலகமாக இருக்கிறது. எனவே இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட் என்று சொல்லுவார்கள், இப்படிப்பட்ட இந்த போட்டி நிறைந்த இந்த உலகத்திலே மாணவ செல்வங்களே, நீங்கள் வாழ்க்கையை வீணாக விளையாட்டாக கழிக்காமல் பொன்னான நிமிடமாக ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்கள் கருதி அதற்கேற்றாற்போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.